வணக்கம் அன்பின ஜங்களே, அனைத்துலக மகளிர் தினத்தை சமீபத்தில் தான் கொண்டாடினோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அன்றே பெண்ணியத்தின் எழுச்சிக்காக குரல் கொடுத்தார் மகாகவி பாரதியார். இன்று உலக அளவில் பல்வேறு தளங்களில் தலைமத்துவ பண்புகளோடு பல பெண்மணிகள் சாதனை பெண்களாக திகழ்ந்து வருகின்றார்கள். நமது வானொலி வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் கூட, தேசிய வானொலியில் அன்று முதல் இன்று வரை தலைமத்துவ பொறுப்புகளோடு பல பெண்மணிகள் சாதனை பெண்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். முதன் முதலாக தமிழ் நிகழ்ச்சி அதிகாரி என்ற பொறுப்பினை ஏற்ற பெண்மணி மோனி எலியாஸ் அவர்கள், முதன் முதலாக ஒலிபரப்பாளராக செய்தி வாசிப்பாளராக இணைந்த செந்திமணி மயில்வாகனன், தமிழ் நிகழ்ச்சிகளின் பணிப்பாளராக பெருந்தொண்டு புரிந்த பொன்மணி குலசிங்கம் அவர்கள், அதனைத் தொடர்ந்து ஞானம் ரத்னம் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஆனால் தனியார் வானொலிகளை பொறுத்தவரையில் இலங்கையில் முதன் முதலாக புதிதாக ஆரம்பமாகும் ஒரு பண்பலை வானொலிக்கு ஒரு பெண்மணி தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்றார் என்ற நற்செய்தி நம் காதில் விழுந்தது. ஆம், 99.5 99.7 அலைவரிசையில் புதிதாக ஆரம்பமாகும் தமிழ் எஃப்எம் வானொலியின் தலைமை பொறுப்பினை தான் ஏற்றிருப்பதாக ஏற்கனவே பல்வேறு வானொலிகளில் பணியாற்றிய கணிசமான அனுபவம் கொண்ட சகோதரி ஹோஷ்யா அனோஜன் நமக்கு தெரிவித்தார். ஏற்கனவே அவருக்குள்ள அனுபவம் நிச்சயமாக இந்த வானொலியை 10/11 இல்லாமல் ஒரு தனித்துவமான வானொலியாக மிளிரச் செய்ய வைக்க முடியும் என்று நாம் திடமாக நம்புகின்றோம். அவரோடு கைகோர்க்கும் இளைய தலைமுறை ஒலிபரப்பாளர்களும் கூட வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, பயனுள்ள தகவல்களை பல்துறை அறிவை நேயர்களுக்கு உடனுக்குடன் பகிர்ந்து தரும் சக்தி மிக்க ஒரு ஊடகம் என்பதை உணர்ந்து இந்த வானொலியை ஒரு சிறந்த வானொலியாக மிளிரச் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். தமிழ் எஃப்எம் வானொலி தேச எல்லைகள் கடந்து உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் வரவேற்பினை இணையதளத்தினூடாகவும் பெற வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.